இன்றைக்கி நம்ம 2015 ரிலீஸ் ஆன பவுன் டு வெஞ்சன்ஸ் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு ரிவெஞ்ச் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு கடத்தல் கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த கும்பல் கிட்டேருந்து நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த கும்பல் கிட்ட இன்னும் வேறு சில பொண்ணுகளும் மாட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுகளையும் நம்ம ஹீரோயின் எப்படி காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் பவுன் டு வெஞ்சன்ஸ். சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை ஏதோ ஒரு பையன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போறான். நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே போறாங்க, ஜாலியா எடுத்துக்கிட்டாங்க, அமைதியா போடா அப்படின்லாம் சொல்லிட்டே போறப்ப நீங்க ரொம்பவும் அழகா இருக்கீங்க, நான் உங்களை ரொம்பவும் விரும்புறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே வரான். ஒரு கட்டத்தில் உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, என்னுடைய பேர் ஈவா, எனக்கு 21 வயசு ஆகுது அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. ஒரு வேன்ல இருந்து ஒருத்தன் இறங்கி வரான். அவங்க கையில கொஞ்சம் காய்கறிலாம் இருக்கு. அந்த காய்கறிலாம் போட்டு ஏதோ சூப் மாதிரி சமைச்சிட்டு ஏதோ காதலிக்கு எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி பூலாம் வச்சு ஒரு பேஸ்மெண்ட்டில் கட்டி போட்டுக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறான். அவங்க தான் நம்ம ஹீரோயின். அவங்க எப்படி வந்தாங்கன்ற விஷயம்லாம் அப்புறமேட்டு தான் நமக்கு தெரிய வரும். அவங்ககிட்ட போயிட்டு, உன்னை பார்த்து ஒரு வாரம் ஆகுது, உனக்கு சாப்பாடு கொடுக்காம நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, நான் மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பை கொண்டு வந்துட்டு கீழே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஒரு கல்லை தூக்கி அவனுடைய மண்டையிலே அடிச்சு அப்படியே மட்டை பண்ணிட்டு கையில் சாவிலாம் கொண்டு வந்திருப்பான். அந்த சாவி எடுத்து அவங்களுடைய லாக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு அவனை அப்படியே லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே ஓடுறாங்க. வெளியே போயிட்டு பார்க்குறப்ப அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல, பயங்கர டென்ஷனாக இருக்குது, செம்மையாக கத்துறாங்க, ரொம்பவும் பயப்படுறாங்க. அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பார்க்குறாங்க. ஒரு ஆள் அறவுமே இல்லை. டக்குன்னு இவங்க அந்த வேனில் ஏறிட்டு அந்த வேனை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறப்ப வேனில் சாவி இல்லை. அப்படியே கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ளே ஓடி வராங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த வேனுடைய சாவி எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்குது. டக்குன்னு அந்த ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னு பார்க்குறப்ப போலீஸ்க்கு ஃபோனும் போக மாட்டேங்குது, லேண்ட்லைன் கனெக்ஷன் கட் ஆயிருக்கு. அப்படியே போகிறாங்க. ஒரு கத்தி இருக்குது, அந்த கத்தி எடுத்துக்கிட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டே இருக்கிறப்ப சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய ஃபோட்டோஸ் தான் அது, பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பான். அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போயிருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏக்கச்சக்கமான பொண்ணுங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் கூட இருக்கும். இதெல்லாம் பார்த்தவொடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு முடிவை மாற்றிக்கிறாங்க, நம்ம இந்த பொண்ணுலாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே போய் குளிக்கிறாங்க. அங்கே இருக்க ட்ரெஸ்ஸையும் எடுத்து மாட்டிக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ விஷுவல்ஸ்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுது. நம்ம ஹீரோயினை யாரோ பயங்கரமாக அப்யூஸ் பண்ணியிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் இங்கே கடத்திக்கிட்டு வரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பொண்ணு கூட வெளியே சுற்றிக்கிட்டு இருந்திருப்பா போல. அந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து வந்து போகுது. அந்த பொண்ணு யாருன்ற விஷயத்தை கூட நமக்கு கடைசியில் தான் தெரிய வரும். நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு கன் எடுத்துக்கிட்டு போயிட்டு அவனை மிரட்டுறாங்க. இந்த பொண்ணுங்களாம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, உனக்கு எதுக்கு இப்போ தேவையில்லாத வேலை, நீ தப்பிச்சியா அங்கேருந்து போயிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஒழுங்கு மரியாதையாக சொல்லலை, உன்னை சுட்டு பொசிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மிரட்டுறாங்க. நான் சொன்னாலும் எப்படியும் நீ என்னை சாகடிக்க தான் போகிற, அதுக்கு நான் சொல்லாமலே சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறப்ப, நீ இந்த பொண்ணுங்களாம் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணால் நான் உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிறான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் மேலே போயிட்டு இந்த மாதிரி பண்ணி பிடிக்கிறதுக்குலாம் ஒரு ட்ராப் மாதிரி ஒன்று செட் பண்ணுவாங்க, அவங்களாம் ஞாபகம் இருக்கா? ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அந்த குச்சியுடைய எண்டில் வந்துட்டு ஒரு சுருக்கு கயிறு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்து இவனுடைய கழுத்தில் மாட்டிக்க சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ ஏதாவது போகிறப்ப செல்மிஷம் பண்ணி தப்பிச்சு கிப்பிச்சு போக நினச்சினா அப்படியே கழுத்தை இறுக்கி சாகடிக்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கும் வேறு வழி இல்லை, சமயம் அடிபட்டுருக்கும், இப்போ அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும். சரின்னு சொல்லிட்டு அவனும் கழுத்தில் மாட்டிக்கிறான். அப்படியே அவனை நாய் மாதிரி தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டு வேனை ஓட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நீ இந்த பொண்ணுங்களாம் கடத்தி வச்சிருக்கல அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறப்ப, நான் நிறைய இடத்துல பொண்ணுங்களை கடத்தி வச்சுருக்கேன், எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பக்கத்தில் எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறப்ப அவனும் வேனை ஓட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துக்கு போனோடனே நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை முன்னாடி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கம்பு பிடிச்சிக்கிட்டே இவங்க பின்னாடியே போகிறாங்க. அவன் போயிட்டு அந்த லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறப்போ ஒரு பொண்ணை கொடூரமாக கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கா, என்னை ஒன்றும் பண்ணிடாத, என்னை ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போய் அப்படியே ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுட்டு நம்ம ஹீரோயின் போய்ட்டு அந்த பொண்ணுடைய லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் லாக்கை ஓப்பன் பண்ணோடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடுறா. நம்ம ஹீரோயினும் துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. எங்கேயும் போகாத, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு ஓடி போயிட்டு ஒரு இடத்துல தடுக்கி அப்படியே ஒரு கம்பி வேலியில் கழுத்தில் குத்தி அப்படியே அந்த பொண்ணு அங்கேயே செத்து போகிறாள். நம்ம ஹீரோயின் அப்படியே கதறி அழுதுகிட்டே வெளியே வந்து அந்த பையனை இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அவன் நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ணிக்கிட்டே போகிறான். அந்த பொண்ணு என்கிட்ட இருந்தாச்சு உயிரோடு இருந்திருப்பா, அந்நியமாக நீ கொலை பண்ணிட்டே அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டே போகிறப்ப நம்ம ஹீரோயின் ஒழுங்கு மாதிரியே வண்டியை ஓட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அடுத்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறப்ப அவனும் வண்டி
ஓட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் யாரையோ தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் நமக்கு நல்லாவே தெரிய வருது. இவன் அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறான். ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பொண்ணையாச்சும் சாகடிக்காமல் காப்பாற்றுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படியே இவனை இழுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்போ ஒரு பொண்ணை பயங்கர கொடூரமாக கட்டி போட்டு வச்சுருக்காங்க. முகத்தை ஃபுல்லாக அப்படியே ஸ்டீலால் அப்படியே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, வாயிலேருந்து ரத்தம்லாம் ஊற்றுது, போயிட்டு ஓப்பன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ சொல்கிறாங்க. அவனுடைய கழுத்தில் இருக்க கம்பி அப்படியே கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவன் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டே சொல்கிறான், இந்த பொண்ணை நினச்சிலாம் நீ ஒன்றும் பயப்படாத, உனக்கு கம்பெனி கொடுக்க தான் இந்த பொண்ணு வந்திருக்கா, அவங்க இடத்த அந்த பொண்ணு பிடிச்சிப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டே லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு உன்னை கொள்ள தான் வந்திருக்கா, இந்த பொண்ணு இதுக்கு மேலே இந்த இடத்துல தான் இருக்க போகிறா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு பயங்கரமாக நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்றா. நம்ம ஹீரோயினும் திருப்பி அடிக்கிறா. ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய கட்டையை தூக்கி நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு அடிக்க வரப்ப நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ப்ளீஸ் ஒன்றும் பண்ணாத, நான் உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அந்த பொண்ணு டக்குன்னு அடிக்க வரப்ப வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணு அப்படியே சுட்டு சாகரிக்கிறான். அந்த கடத்தல்காரனும் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வருவான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவனுடைய காலையே அப்படியே ஷூட் பண்ணி அவனை கீழே தள்ளுறாங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. அவனை வேனில் பயங்கரமாக பிளாஸ்டர்லாம் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அவன் ஊன் கத்திட்டே இருக்கான். அவன் வாயில் இருக்க அந்த பிளாஸ்டர் ரிமூவ் பண்ணவனே அவன் சொல்கிறான், அந்த பொண்ணுங்கெல்லாம் ஒன்றும் மாதிரி இல்லை, நீ ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டு, நீ ஈஸியாக அடிச்சு போட்டு தப்பிச்சு வெளியே ஓடி வந்துட்டு, அந்த பொண்ணுங்கெல்லாம் பயத்தில் இருக்காங்க, நீ காப்பாற்ற போனால் கூட அந்த பொண்ணுங்கெல்லாம் உன்னை அட்டாக் பண்ண தான் வருவாங்க, ஒழுங்கு மரியாதை என்ன போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தப்பிச்சு போய்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். முடியாது, நான் எல்லாரையும் காப்பாற்றி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறப்ப உனக்கு ரேணியை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ரேணியை எப்படிடா உனக்கு தெரியும், ரேணி என்னுடைய பாய் ஃப்ரெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் கடத்தின விஷயம் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கூட நல்லாவே தெரியும், அவன் 6 மாதமாக ஒன்று தான் தேடிக்கிட்டு இருக்கான், அவனை பற்றின நிறைய விஷயங்கள் நீ தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன விஷயம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரிவா அடுத்த பொண்ணை போய்ட்டு காப்பாற்றலாம், அந்த பொண்ணை காப்பாற்றினதுக்கப்புறம் உனக்கே எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த வீட்டுக்கு போனோடனே பயங்கர இருட்டாக இருக்குது. இவனை வேன்லேயே விட்டுட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே போயிருப்பாங்க. உள்ளே போயிட்டு டார்ச் லைட் அடித்து தேடிக்கிட்டே இருக்கிறப்ப ஏதோ ஒரு பொண்ணு பயங்கரமாக கத்திகிட்டே இருக்கா, டார்ச் லைட் அடிக்காதீங்க எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் போய்ட்டு அந்த பொண்ணை அவுத்து விட்டுட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்க்குறப்ப 2 தடி தாண்ட வரானுங்க, அந்த பக்கம் உள்ளே வரானுங்க. உள்ளே வந்துட்டு ஏய் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அமைதியாக 2 நிமிஷம் யோசிக்கிறாங்க. என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. ஒருத்தன் மேலே பயங்கரமாக குண்டு பாஞ்சிட்டு இருக்கும், இன்னொருத்தன் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டான், அவனையும் விரட்டிக்கிட்டு போயிட்டு அப்படியே ஷூட் பண்ணி சாகடிச்சுட்டு மேலே வந்துட்டு அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எந்திரிச்சு வரா. எந்திரிச்சு வரப்ப அங்கே இருக்க ஒரு மொட்டை இன்னும் சாகாமல் உயிரோடு தான் இருக்கான். அவனை அப்படியே மிரிச்சு மிரிச்சு சாவுடா சாவுடா எவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை சுட்டு சாகடி அப்படின்னு சொல்கிறப்ப இப்படியே விட்டெல்லாம் அவனுடைய சாவு ரொம்பவும் கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பொண்ணு கூடவே வரா, எப்படி என்ன தெரியும், எப்படி இந்த இடத்துலாம் கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப வண்டியில் ஏறி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சில ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்களாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் கீழே உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் அந்த பொண்ணு வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த பொண்ணுக்கு நேராக கண்ணை காமிச்சு நீ நல்லாயிருக்கல நல்லாயிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படி கண்ணை காமிச்சு கேட்டால் நான் எப்படி நல்லா இருப்பேன், கண்ணை இறக்கிட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. நம்ம ஹீரோயினும் கண்ணை இறக்கிட்டு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்டே அந்த பொண்ணு கேட்குறா, எப்படி நீங்கள் வந்து அந்த உண்மையை என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் போயிட்டு அந்த ஆள் அப்படியே திறந்து காமிக்கிறான். அந்த ஆளை பார்த்தவொடனே இந்த ஆளை மட்டும் எதுக்காக உயிரோடு வச்சுருக்கு அப்படியே சுட்டு சாகடி அப்படின்னு சொல்கிறப்ப உன்னை கண்டுபிடிக்க இவன் தான் ஹெல்ப் பண்ணான், இன்னும் நிறைய பேரை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அவன் சொல்லுவான், இந்த பொண்ணு ஏற்கனவே 2 பேரும் கொலை பண்ணிட்டா, ஒன்றையும் கொலை பண்ணதான் கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கான், இந்த பொண்ணுக்கிட்டே சேஃபாக அப்படின்னு சொல்கிறப்ப இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத, நான் கஷ்டப்பட்டு உன்னை காப்பாற்றிருக்கேன், நீ போய்ட்டு வண்டியை ஓட்டு, மற்றதெல்லாம் நம்ம போகும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் உள்ள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த பொண்ணு போயிட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த கிட்னாப்பர் கிட்ட கேட்குறாங்க, என்னுடைய பாய் ஃப்ரெண்டை பற்றி ஏதோ ஒரு உண்மை சொல்கிறேன்னு சொன்னி அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் சொல்ல மாட்டேன், ஃபஸ்ட்டு என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேரு அப்படின்னு சொல்கிறப்ப நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலில் ஷூட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே கண்ணை வச்சு அப்படியே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இவன் பயங்கரமாக கத்துறான், கத்திக்கிட்டே சொல்கிறான், நீ காணாமல் போனதுக்கப்புறம் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் நிறைய இடத்துல உன்னை தேடி அலைஞ்சான், கடைசியாக 4வது பொண்ணு இருக்கிற இடத்த தான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது, உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இப்போ அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் எதுக்கு அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு மேலே எனக்கு எந்த உண்மையும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிட்னாப்பர் சொல்கிறான். மறுபடியும் அடிச்சு அடிச்சு கேட்குறப்ப ஒரு அட்ரஸை மட்டும் சொல்லி அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறான். அங்கே போயிட்டு இவனை அப்படியே வண்டிலேயே விட்டுட்டு 2 பேரும் உள்ளே நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டு பார்க்குறப்ப ஏதோ பழைய கோடவுன் மாதிரி தெரியுது, ஆள் அருவமே இல்லாத இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய பில்டிங்காக இருக்குது. அப்படியே உள்ளே போகிறாங்க, பொண்ணுங்களாம் அழுதுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. இவங்க போயிட்டு அங்கே திறந்து பார்க்குறப்ப நிறைய பொண்ணுங்க அங்கே இருக்காங்க. நீங்களாம் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எல்லாருமே பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க, யாரும் பேசுகிற மாதிரியே தெரியல. அதில் ஒரு பொண்ணு மட்டும் சொல்கிறா, ஒருத்தன் எங்களை ஏமாற்றி மயக்கி இங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல எங்களை அடைச்சி வச்சுட்டான், வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் சாப்பாடு
போட்டுட்ருக்கான், எங்கள் எல்லாரையுமே நிறைய பசங்கக்கிட்ட சேல் பண்ணிட்டுருக்காங்க, இதை வந்து பொண்ணுங்களை விற்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு என்னடி கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறா, இவங்களெல்லாம் காப்பாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப உன்னை காப்பாற்றுந்தே பெரிய விஷயம், நான் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. இப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நீ இங்கே இரு, போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு இந்த இவங்க இருக்கிற எல்லாரையுமே காப்பாற்றி கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்குறப்ப அந்த கிட்னாப்பர் எங்கே போனானே தெரியல, காணாமல் போயிட்டா. நம்ம ஹீரோயின் அப்படியே சுற்றி சுற்றி தேடி பார்க்குறப்ப, டார்லிங் நான் வேன்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்புகிறாங்க. அந்த டைமில் ஒரு மொட்டை பையன் வந்து பின்னாடி நம்ம ஹீரோயினை மண்டையில் டங்குன்னு அடிக்கிறான். நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்குறப்ப அந்த கிட்னாப்பர் நம்ம ஹீரோயினுடைய வாயை பற்றி அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டே இருக்கான். நான் அப்பயே சொன்னேன் போலீஸ்கிட்ட கொண்டு போய் விட்டுரு அப்படின்லாம், என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நீ இங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொன்ன, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, இதுக்கு மேலே நான் உன்னை சித்திரவதை பண்ணி சாகடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே இருக்கிறப்ப அந்த மொட்டை இங்கே தான் பார்த்துட்டு இருப்பான். டக்குன்னு நம்ம ஹீரோயினை ஒரு பொண்ணை காப்பாற்றினாங்க பார்த்தீங்களா, மூணாவதாக அந்த பொண்ணு பின்னாடி பக்கமாக வந்து அந்த மொட்டையுடைய மண்டையிலே அடிச்சு அப்படியே கீழே தள்ளுறா. இப்போ அந்த மொட்டையுடைய கையில் ஒரு கன்று இருந்திருக்கும், அந்த கன்னை தூக்கி இப்போ இந்த கிட்னாப்பருக்கு நேராக காமிக்கிறப்ப அவன் நம்ம ஹீரோயினை விட்டுறான். நம்ம ஹீரோயின் அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு என்கிட்டயே வா, நாலாவது பொண்ணு இருக்க இடத்த சொல்கிறா அப்படின்னு சொல்கிறப்ப அவனும் ஒரு அட்ரஸை சொல்கிறான். நீ இருந்தாலும் அந்த ரெண்டு பொண்ணுங்களை சாகரிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப, நீ போயிட்டு மற்ற எல்லாரையுமே காப்பாற்று, நான் இவனை கூப்பிட்டுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அந்த மூணாவதாக காப்பாற்றப்பட்ட பொண்ணு வந்துட்டு கேட்பா, இப்போ நீ போய் தான் ஆகணுமா, போலீஸ் வந்தவொடனே நம்ம எல்லாருமே சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு, எனக்கு முக்கியமான பொண்ணு, நான் காப்பாற்றியே தேரணும், நீ ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்கள காப்பாற்று, நான் மற்றவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அங்கேருந்து போயிட்டே இருக்கிறப்ப அந்த கிட்னாப்பருடைய ஃபோனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, இன்னும் ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சுட்ருக்கீங்களா, சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வாங்க, உங்களுக்காக பொண்ணு வெயிட் பண்ணிட்டுருக்கா அப்படின்லாம் உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த கிட்னாப்பர் கேட்குறேன், உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவும் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, வாயை மூடிக்கிட்டு வரல, வாயை ஒச்சிருவேன், அவனை பற்றி எதுக்காக ஞாபகப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அப்படியே ஒரு வழியாக அந்த கிட்னாப்பர் சொன்ன இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு கிட்னாப்பர் அந்த வண்டியிலேயே விட்டுட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே போயிட்டு பார்க்குறப்ப ஒருத்தன் சோஃபாவில் படுத்துட்டு இருக்கான், யாரும் தெரியல. நம்ம ஹீரோயின் கண்ணை கமிச்சு மிரட்டுறப்ப அவன் எந்திரிக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் தான். நீ எப்படா இங்கே வந்த, இது உன்னுடைய வீடு இல்லையே, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் உன்னை தான் தேடி வந்தேன், 6 மாதமாக சுற்றி சுற்றி உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், கையில் பணம் இல்லை, இருந்த வேலையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இவன் நல்லவனாக கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மண்டை குழம்பி போய் அப்படின்னு நின்றுட்டே இருக்கிறப்ப இந்த டைமில் வெளியே அந்த கிட்னாப்பர் வேற தப்பிக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே பார்க்குறாங்க, நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ரூம்லேருந்து ஏதோ ஒரு பொண்ணுடைய சத்தம் வேற கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த அங்கே இருக்கிற ஃபோட்டோலாம் பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறப்ப நம்ம ஹீரோயின் கையில் ஒரு ஃபோட்டோ வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோவும் ஒன்றா மேட்ச் ஆகுது. இந்த ஃபோட்டோலாம் எப்படி அவங்ககிட்ட கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் சொல்லிடுறேன், எல்லா உண்மையும் சொல்லிட்டுறேன், வந்து உட்காரு, தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அந்த டைமில் வேற அந்த கதவை தட்டுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு போயிட்டு கதவை தரடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் உனக்காக என்ன வேணால் பண்ணுவேன், ப்ளீஸ் என்ன ஒன்றும் பண்ணிடாத, என்னை விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு போயிட்டு கதவை தர நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறப்ப போயிட்டு அந்த கதவை திறக்கிறான். கதவை திறந்தோடனே உள்ள ஒரு பொண்ணு இருக்கா. இந்த டைமில் அந்த கிட்னாப்பர் வர தப்பிச்சு போகலான்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறப்ப டப்பு டப்புன்னு பயங்கரமாக துப்பாக்கியை சுடுற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த கிட்னாப்பர் வாயை பிளந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே கெத்தாக வெளியே வராங்க. இவன் தப்பிச்சு போகலான்னு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். டக்குன்னு இவனையுமே அப்படியே ஷூட் பண்ணுறாங்க. ஐயோ நான் தப்பிச்சு போகல தப்பிச்சு போகல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. அந்த மூணாவதாக காப்பாற்றப்பட்ட பொண்ணு இருந்துகிட்டு போலீஸ் எல்லாம் வர வச்சுட்டு இருப்பா. போலீஸ்லாம் வந்துட்டு அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாரையுமே அப்படியே காப்பாற்றிட்டே இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த வேனுக்குள்ளே ஏறிட்டு அந்த கிட்னாப்பரை போட்டு போல போலன்னு பிளந்துட்டு ஒரு அட்ரஸை சொல்லி இப்போ நம்ம அந்த அட்ரஸ்க்கு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அட்ரஸ் எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், கடைசியாக அவன் சாகிறப்ப இந்த அட்ரஸ் தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கிட்னாப்பர், ப்ளீஸ் அந்த இடத்துக்கு மட்டும் போக தேவையில்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பொண்ணுங்களை அவனுக்கு கடத்தி வச்சிருக்கானுங்க, அது எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன், இது எதையுமே நான் வேண்முனே பண்ணல, ப்ளீஸ் அந்த அட்ரஸ்க்கு மட்டும் நீ போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறான். இல்லை நம்ம அங்கே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு அவனை ஒரு இடத்துல அப்படியே தூக்கி போட்டு வந்துடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு லேடி வெளியே வந்துட்டு அவனை பார்த்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் இப்படியே வீட்டுக்குள்ளே காமிக்கிறாங்க, அந்த வீடு இந்த கிட்னாப்பருடைய வீடு தான். இவன் வீட்டுக்கும் ஃபேமிலிக்கும் தெரியாமல் இந்த மாதிரியான இல்லீகலான வேலைலாம் செஞ்சுட்டு இருப்பான், பொண்ணுங்களை கடத்தி விற்கிறது இந்த மாதிரியான வேலைலாம் செஞ்சுட்டு இருப்பான். என்ன தான் நடந்தாலும் வீட்டுக்கு தெரியக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் மாட்டி விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஹீரோயினையும் அந்த பொண்ணையும் ஒரே இடத்துல தான் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி தான். அடிக்கடிக்க விஷுவலில் கூட காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு என்ன வேலைனா இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் கொண்டு போயிட்டு மயக்க மருந்து கொடுத்து இந்த மாதிரி விபச்சார கும்பலில் விற்றுட்டு போகிறது தான் அவனுடைய வேலை.
நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டை நம்ம ஹீரோயினும் லவ் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி அவங்களுடைய தங்கச்சியுமே லவ் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நாளாக தெரியாமலே இருந்திருக்கும். கடத்திக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ரெண்டு பேரையுமே ஒரே ரூமில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி கொஞ்ச நாள்லேயே டார்ச்சர் தாங்க முடியாமல் இறந்து போயிட்டுருப்பாங்க. அந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே நினச்சிக்கிட்டே நடந்து போகிறாங்க. அதோடு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது. இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு படம் தான். இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.